தமிழர் வாழ்வின் மெய்மை என்ற தலைப்பில் நேரலையில் நடைபெற்ற தொல்காப்பிய மெய்யியல் உரை தொடரில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பிய மெய்யியல் உரை தொடருடைய 4வது பாடம் இது. அகத்தின இயலில் முதல் கரு உரு உரி ஆகிய 3 பொருட்களை பற்றிய விளக்கங்களை கடந்த 3 பாடங்களிலுமே நாம் கண்டோம். அந்த அகத்திணையியலின் இறுதி நிலையாக இந்த பாடத்தை விளக்க இருக்கின்றோம். அகத்திணை இயல் என்பது மனிதர் உள்ளிட்ட உயிரின வாழ்க்கையும் அவ்வாழ்க்கைக்கு அடிப்படையான நிலம் பொழுது ஆகியவற்றின் இயல்பையும் குறிப்பது. அகத்திணை என்றாலே காதல் காமம் மட்டும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அகத்திணையியலின் 3வது பொருளாகிய உரிப்பொருள்தான் காதல் அல்லது காமத்திற்கான உணர்ச்சிகளை கொண்டது. இக்கருத்தை ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம், ஆயினும் நினைவுபடுத்தல் பொருட்டு மீண்டும் குறிப்பிடுகிறோம். மாந்தர் மற்றும் பிற உயிரின வாழ்க்கையை பற்றிய அதிகாரமாக அகத்திணை இருப்பதனால்தான் பல்வேறு உயிரினங்களையும் மாந்த வாழ்க்கையின் பல்வேறு கூறுகளையும் அவ் அதிகாரம் அடக்கியுள்ளது. தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருந்த மாந்தர் எந்த வகைப்பாட்டில் செய்யுளிலும் வழக்கிலும் இடம்பெறுகின்றனர் என்பதனை பற்றிய கருத்துக்களை அகத்திணை இயல் பதிவு செய்திருக்கிறது. பெயரும் வினையும் என்று ஆயிரு வகைய திணைதொரும் மரிய திணை நிலை பெயரே என்பது அந்த விளக்கத்திற்கான முதல் செய்யும். தொல்காப்பியர் என்ன கூறுகிறார் என்றால், 4 நிலங்களின் அடிப்படையிலான திணைகள் இருக்கின்றன. இந்த 4 திணைகளுக்கான நிலங்களில் வாழும் மாந்தர் அவர்களுடைய பெயர்களாலும் அவர்கள் செய்யும் வினைகளாலும் அழைக்கப்படுகின்றனர் என்று கூறுகிறார். அவர்கள் அந்த நிலங்களில் வாழும் மாந்தர் அனைவருக்கும் என்ன அடையாளம் வழங்கப்பட வேண்டும் என்பதனைத்தான் குறிப்பிடுகிறார். பெயர் முதன்மையானது, அவரவருடைய பெயர். இரண்டாவது வினை, அவர்கள் எவ்வினையில் ஈடுபடுகின்றனரோ அவ்வினை அவர்களுடைய அடையாளமாகும். இந்த இரு வகையில் திணைதொரும் என்றால் எல்லா திணைகளிலும், மரிய திணைநிலை பெயரே, திணைநிலை பெயர் என்றால் இதுதான் அடையாளத்திற்கான குறிப்பு. திணைநிலை எதுவோ அதுவே மாந்தருடைய அடையாளம் என்கிறார். இதற்கு ஒரு சான்றாக அடுத்த செய்யுளை அவர் இயற்றியிருக்கிறார். ஆயர் வேட்டுவர் ஆடு திணைப்பெயர் ஆவையில் வருவும் கிழவரும் உளரே. ஆயர் வேட்டுவர் ஆகிய சொற்கள் இதற்கான சான்றுகள். ஆயர் என்போர் முல்லை நிலத்தவர், அது என்ன அடையாளத்தை குறிக்கிறது? ஆயர் என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் வாழும் ஒரு குறிப்பிட்ட வினையை ஆற்றும் மனிதருடைய அடையாளம். அது வினையின் அடிப்படையில் எழும் அடையாளம். வேட்டுவர் என்பது குறிஞ்சி நிலத்திற்கு உரிய மாந்தரின் அடையாளம். இது ஒரு சான்று என்ற வகையில் குறிப்பிடுகிறார். இதே போலத்தான் மருதத்திற்கும் நெய்தலுக்கும் அடையாளங்கள் உள்ளன. மருதத்தில் வாழ்வோர் அவர்கள் செய்யும் தொழிலால் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதும், நெய்தலுக்கும் அவ்வாறே என்பதும் கருத்து. இங்கே ஆவையின் வருவும் கிழவரும் உளரே என்கிறார். கிழவர் என்ற சொல்லை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிழமை என்ற சொல் உரிமை என்ற பொருள் கொண்டது. நிலக்கிழார் என்றால் நிலத்தில் உரிமை கொண்டவர் என்று பொருள். திங்கள் கிழமை என்றால் திங்களுக்கு உரிய நாள் என்று பொருள்.
செவ்வாய்க்கு உரிமையான உரிய நாள் என்பது செவ்வாய்க்கிழமை. இதுதான் கிழமை என்ற சொல்லுக்கான தமிழின் பொருள். ஆயர் வேட்டுவர் ஆடுவு திணைப்பெயர் ஆவையின் வருவும் கிழவரும் உளரே என்றால், இந்த ஆயர் வேட்டுவர் ஆகியோரை தவிர இவையெல்லாம் திணைப்பெயர்கள். இந்த இவர்களில் ஆவையின் என்றால் ஆகியவற்றின், வருவும் இடம்பெறும், கிழவரும் உளரே என்றால் இந்த குறிப்பிட்ட தொழிலை செய்யாமல், ஆயர் என்பது ஒரு குறிப்பிட்ட தொழிலை குறிப்பது, முல்லை நிலத்தில் அத்தொழில் செய்வோர் மட்டும் வாழவில்லை, அது இயல்பன்று, வேறு தொழில் செய்வோரும் உளர், முல்லை நிலத்தில் வேளாண்மையும் நிகழ்ந்தது, அது இயல்பு. குறிஞ்சி நிலத்தில் வேட்டுவர் மட்டும் வாழவில்லை, குறிஞ்சி நிலத்தில் வேளாண்மை செய்வோரும் வாழ்ந்தனர், இவ்வாறு வேறு பல தொழில் செய்வோரும் வாழ்ந்தனர் அல்லவா. குயவர் தச்சர் என்ற இரு வினைகளை எடுத்துக்கொள். இந்த குயவர் தச்சருக்கு என்று தனி நிலம் இருக்கிறதா என்ன? இல்லை, எல்லா நிலங்களிலும் இவர்கள் இருப்பார்கள். நெய்தல் நெசவு தொழிலில் ஈடுபடுவோரும் எல்லா நிலங்களுக்கும் உரியவர் தான். இவ்வாறு வெவ்வேறு வினைகளில் ஈடுபடுவோரும் உண்டு. இப்படியான வேறு பல வினைகளில் ஈடுபடுவோருக்கு அவர்கள் என்ன வினைகளில் ஈடுபடுகிறார்களோ அந்த உரிமை, அதாவது கிழமை, அவர்களுக்கு உண்டு என்பதுதான் கருத்து. ஆவையின் வருவும் கிழவரும் உளரே என்றால் அவ்வாறு ஆகியவற்றில் இடம்பெறும் உரிமை கொண்டோர் பிறரும் உண்டு என்பது கருத்து. கிழவரும் என்றால் பிறரும் உரிமை கொண்டோரும் உள்ளனர் என்பது கருத்து. இதனை இங்கு அழுத்தி சொல்வதற்கு காரணம், ஒரு பொது பார்வை என்னவாக இருக்கிறது என்றால், முல்லை நிலம் ஆயருக்கு மட்டுமே உரித்தது, மருத நிலம் வேளாளருக்கு மட்டுமே உரித்தது என்ற பார்வை இருக்கிறது. அது இயல்புக்கே மாறானது. அப்படி ஒரு நிலம் செயல்படவும் வாய்ப்பில்லை. அவ்வாறான ஓரிரு தொழில்களை மட்டும் வைத்து கொண்டு எந்த சமூகமும் வாழ்ந்ததாக வரலாறும் இல்லை. பிற சமூகத்தினர் பிற வினைகளில் ஈடுபடுவோருக்கும் உரிமை உண்டு. அவ்வாறான உரிமை உள்ளோரும் அல்லது கிழவோரும் உளரே என்பது கருத்து. ஏனோர் மருங்கினும் எண்ணுங்காலை ஆனா வகைய திணைநிலை பெயரு என்று இதே கருத்தை மீண்டும் அழுத்தி கூறுகிறார். இதனை தவறாக யாரும் புரிந்து கொள்ளாதீர்கள் என்பதற்காகவே அவர் மூன்றாவது செய்களையும் அப்படியே பதிவு செய்கிறார். ஏனோர் மருங்கின் என்றால் ஆயர் வேட்டுவர் ஆகிய இரண்டு பெயர்களை குறிப்பிட்டேன். அவர்கள் மட்டுமல்ல, ஏனோர் என்றால் ஏனையோர், மருங்கில் என்றால் ஏனையோருடைய எல்லையில் என்று பொருள். மருங்கு என்பது எல்லை, எல்லையை குறிக்கும் சொல். ஏனோர் மருங்கினும் எண்ணுங்காலை, எண்ணுங்காலை என்றால் நினைக்கும் பொழுது, இவற்றையெல்லாம் கருதும் பொழுது ஆனா வகைய திணைநிலை பெயரே. பிற திணைகளுக்கும் இவ்வாறான நிலைப்பெயர்கள் உண்டு என்று இதனை அழுத்தி கூறுகிறார். இந்த அடிப்படையில் தான் உழவர், பரதவர் ஆகிய சொற்கள் எல்லாம் மருத நெய்தல் நிலத்தவருக்கெல்லாம் இயல்பாக தமிழ் கழக நூல்களில் வழங்கப்பட்டன. இப்படி அகத்திணை இயலில் நால்வகை நிலத்திற்கும் உரிய மாந்தரது பெயர்கள் மற்றும் வினைகளின் அடிப்படையிலும் திணைநிலை பெயர்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதனை எவ்விதமான பாகுபாடும் இல்லாமல் தொல்காப்பியம் பதிவு செய்தது. இதில் என்ன மெய்யியல் கருத்து என்றால், சமூகத்தில் வாழும் மாந்தர் அவரவருடைய பெயர் மற்றும் வினைகளால் அடையாளப்படுத்தப்பட வேண்டுமே அன்றி வேறு எதனாலும் அடையாளப்படுத்தப்படக் கூடாது என்பதுதான் கருத்து. உன் பெயர் என்ன, அதுதான் முதன்மை. இரண்டாவதாக நீ என்ன வினையாற்றுகிறாய், இந்த இரண்டும் இணைந்தால் அது உனது திணைநிலை பெயர். இதுதான் உன் அடையாளமே அன்றி, இதனை அன்றி வேறு எதுவும் உன் அடையாளம் அல்ல என்ற பாகுபாடற்ற அரவணைக்கும் பாங்கு தமிழர் மரபில் இருந்தது என்பதனை தொல்காப்பியம் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறது.
இதன் அடுத்த அடியாக அடியோர் பாங்கினும் வினை வளர் பாங்கினும் கடிவரை இள புறத்து என்மனார் முனவர் புலவர் என்ற செய்யுளை பதிவு செய்கிறார். இந்த நிலங்களுக்குரிய திணைநிலை பெயர்கள் பெயர் மற்றும் வினைகளால் அமைவன. வேறு பலரும் இந்த சமூகத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் திணைக்குரிய வினையிலும் ஈடுபடுவதில்லை, அந்த நிலத்திற்குரிய வேறு தனித்தன்மையான வினைகளிலும் ஈடுபடுவதில்லை. அவ்வாறானோர் அடியோர் வினைவளர் என்ற சொற்களால் குறிக்கப்படுகிறார்கள். இந்த அடியோர் என்ற சொல் ஏதோ ஒரு அடிநிலையில் பணியாற்றுவோரை குறிப்பது. வினைவளர் என்றால் வினையினை மேற்கொள்பவருக்கு துணையாக இருப்பவர். நேரடியாக ஆயர் என்பவர் வினை புரிபவர். அந்த ஆயர் வினை புரிகையில் அவருக்கு துணையாக பலர் இருக்க வேண்டும். அத்தொழிலில் இவர்களெல்லாம் வினை வளர் என்று குறிக்கப்பட்டிருக்கலாம். இவர்களை எவ்வகையான அடையாளத்தோடு அழைப்பது, இவர்களுக்கு என்ன என்ன திணைநிலை பெயர் என்பதனையும் தொல்காப்பியர் கூறுகிறார். அதற்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், கடிவரை இல புறத்து என்மனார் புலவர். கடிவரை என்பதனை பற்றி ஏற்கனவே கூறினோம். ஒரு கடினமான வரையறை இதற்கு இல்லை. எங்கே இல்லை என்றால், புறத்திணையில் இவர்களுக்கு இடம் உண்டு என்பது அதன் பொருள். அகத்திணையில் இவர்களுக்கு தனி திணைநிலை பெயர் இல்லை. ஏனென்றால் அகத்திணையில் இடம்பெற வேண்டும், அடையாளப்பட வேண்டும் அல்லது திணைநிலை பெயர் பெற வேண்டும் என்றால் அவர்கள் ஒன்று அத்திணைக்குரிய தொழில் எதுவோ, இயல்பு தொழில் எதுவோ அதில் இருக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு கிழமை உரிமை ஏதேனும் ஒன்றில் உரிமை இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாதவர்கள் இத்திணையில் திணைநிலை பெயர் பெறுவதில்லை. இயல்பாகவே அவர்களுக்கு இங்கு திணைநிலை பெயர் அமையவில்லை. ஆகவே அவர்களை ஒதுக்கி விடாமல் புறத்திணையில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று பதிவு செய்கிறார். இதுதான் கடிவரை இல புறத்து என்மனார் புலவர் என்பதன் பொருள். புறத்தில் இவர்களுக்கு வரையில்லை, அதாவது கடினமான வரை எதுவும் இல்லை, அங்கு சேர்த்துக் கொள்ளலாம். இந்த புறத்திணைகளில் போர் தொழில், அரசருக்குரிய பணிகள், அரசுக்குரிய பணிகள் ஆகியவையெல்லாம் இருக்கின்றன. இவ்வாறான பணிகளில் அவர்களுடைய வினைகள் யாவையோ அவையே அவர்களுக்குரிய அடையாளம். இதுதான் கருத்து. ஒரு சான்று கூற வேண்டும் என்றால், ஒரு போர் வீரர் இருக்கிறார். அவர் போர்த்து தொழில் மட்டும்தான் செய்பவர். அவர் வேட்டுவர் அல்ல, ஆயர் அல்ல, உழவர் அல்ல, அவர் பரதவரும் அல்ல. இவரை எந்த அடையாளத்தோடு அழைப்பது? அவர் திணைநிலைக்குரிய அடையாளத்தை இயல்பாகவே அவருடைய தொழிலினால் பெறவில்லை, வினையினால் பெறவில்லை. அதற்காக அவரை ஒதுக்கிவிட இயலுமா? அப்படி ஒதுக்குதல் கூடாது. ஆகவே அவர்களை புறத்திணை அடையாளங்களோடு அழைக்க வேண்டும் என்று மிகுந்த பொறுப்புணர்வோடு பதிவு செய்திருக்கிறார். அடியோர் பாங்கினும் வினைவளர் பாங்கினும் கடிவரை இல புறத்து என்மனார் புலவர். இப்படி அவர்களை புறத்து அடையாளப்படுத்த வேண்டும் என்பது ஏற்கனவே நம்முடைய புலவர்கள் பதிவு செய்துள்ள கருத்து என்று கூறுகிறார். இப்படித்தான் ஏற்கனவே நம்முடைய மரபு இருக்கிறது என்பதனை பதிவு செய்கிறார். அதற்கு அடுத்த நிலையாக, ஏவல் மரபின் ஏனோரும் உரியர் ஆகிய நிலைமை அவரும் மன்னர். ஏவல் மரபினர் என்பது இன்னொரு வகை. அவர்கள் ஏதேனும் ஒரு ஏவல் தொழிலை செய்பவர்கள். இதனை செய்து வா, இதனை செய்து கொடு என்றால் இவ்வாறு ஏவுகையில் அவர்கள் அத்தொழிலை அப்பணிகளை செய்வோர். அவர்கள் அடியோரும் அல்லர், வினைவளரும் அல்லர். இந்த இரண்டை விட இன்னும் கீழ்நிலையில் ஏவல் தொழிலை செய்வோர். அவ்வாறானவர்களையும் விட்டுவிடக் கூடாது, அவர்களுக்கும் அடையாளம் வேண்டும் என்பதனால்
இந்த ஏவல் மரபினரையும் புறத்தில் இணைத்துக் கொள்க என்பதுதான் கருத்து. இவ்வாறு ஒரு சமூகம் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் நல்லுலகில் வாழும் திணை இயல்புக்குரிய வினைகளில் ஈடுபடும் மாந்தர் அனைவரையும் திணைநிலை பெயர் என்ற வகையில் அடையாளப்படுத்திவிட்டு இந்த இயல்புகளுக்கு சற்று மாறாக புற வாழ்க்கையில் ஈடுபடும் பல்வேறு பணியாளர்கள் ஏவல் மரபினரை விட்டுவிடாமல் அவர்களுக்கு புறத்திணையில் அவர்களுடைய பங்கு பணி என்னவோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கான அடையாளங்கள் இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு அனைவரையும் அரவணைத்து இந்த செய்யுள்களை தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார். இதுதான் ஒரு சமூக ஒழுங்கிற்கான மெய்மை. இந்த சமூக ஒழுங்கு பேணப்பட்டதனால்தான் தமிழ் கூறும் நல்லுலகம் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒழுங்குடனும் செறிவுடனும் மாபெரும் ஆற்றலுடனும் நிலைத்தது. இந்த சமூக ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டிருந்தால், அக்காலத்திலேயே ஒருவேளை சீர்கட்டிருந்தால், ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு இந்த இனம் எப்பொழுதோ அழிந்துபட்டிருக்கும். அவ்வாறெல்லாம் நிகழாத வகையில் அவரவருக்கும் அவரவருக்குரிய அடையாளம் அவரவருக்குரிய இடம் என்ற அரவணைப்பு ஒரு சமூகவியல் கொள்கை தொல்காப்பியத்தில் இருக்கிறது என்பதனை இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தமிழ்கழக பாடல்களில் உள்ள ஐவகை உணர்ச்சிகளுக்குமான செய்யுள்களை கலித்தொகை மற்றும் பரிபாடல் ஆகியவற்றின் சிறப்பிலிருந்து எடுத்துக்கொள்க என்று தொல்காப்பியர் கூறிய கருத்திற்கு மீண்டும் வருகிறோம். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற குளநறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினும் உரியதாகும் என்பனார் புலவர் என்று கூறினார். இதனை நேற்று குறிப்பிட்டோம். இறுதியாக இந்த அகத்திணை இயல் குறித்த இவ்விளக்கத்தின் இறுதியாக மீண்டும் இதனை வேறொரு கோணத்தில் விளக்க விரும்புகிறோம். தமிழ்கழக பாடல்களை படிக்கையில் ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மாந்தரது பெயர்கள் பல உள்ளன என்பதனை பார்க்கலாம். ஆயர், ஆய்ச்சியர், புறவர், புறத்தியர், மகிழ்னன் என்றெல்லாம் எண்ணற்ற பெயர்கள் இருக்கும். இந்த பெயர்கள் எல்லாம் தொல்காப்பியத்தில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவைதான் நம் மரபு என்பதனை தொல்காப்பியர் கூறுகிறார். இந்த மரபினை எங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை அவர் மேற்கோளிட்டு காட்டுவதுதான் இப்பொழுது நாம் வாசித்த செய்யும். கலித்தொகையிலிருந்தும் பரிபாடலிலிருந்தும் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்க. ஏனென்றால் இந்த இரண்டு பா வகைகளும் தான் இந்த நாடக வழக்கிற்கும் உலகியல் வழக்கிற்கும் சிறந்தவையாக உரியவையாக இருக்கின்றன என்று கூறுகிறார். இந்த உலகியல் வழக்கம் என்கிறார் அல்லவா, அந்த உலகியல் தான் இதுவரை நாம் விளக்கிய விளக்கத்திற்கான அடிப்படை. இந்த உலகத்துடைய இயல்பு என்ன, இங்கு உள்ள மாந்தர் எவ்வகை அடையாளங்களோடு இருக்கிறார்கள், எவ்வகையான தொழில்களில் எல்லாம் வினைப்படுகிறார்கள் என்பதனை எல்லாம் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி கலித்தொகையும் பரிபாடலும் பாக்களை இயற்றியிருக்கின்றன. ஆகவே இந்த இரு பாக்களையும் இக்கருத்துக்களை புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்க என்று அவர் மிகவும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். இந்த கலித்தொகையின் அடிப்படையில் தான் இன்று ஐவகை திணைகளுக்கும் உரிய எல்லா தொழிற்பெயர்களையும் நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த ஐவகை திணைகள் எனும்போது கலித்தொகையிலும் வேறு பல தமிழ்கழக நூல்களிலும் பாலை என்ற ஒரு திணையும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாலை என்ற திணை ஒரு உரிப்பொருள் என்று குறிப்பிட்டோம். அதற்கென்று தனி நிலம் இல்லை என்பதனையும் நேற்றே விளக்கினோம். ஆனாலும் பாலை என்ற ஒரு நிலம் உருவாகுவதே இல்லை என்று கருதக்கூடாது. அது அவ்வப்பொழுது ஒரு இடராக ஒரு விபத்தாக எழுந்து மறைகிறது என்பது கருத்து. அவ்வகையில் பாலை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆறலை கள்வராக வழிப்பறி செய்வோராக வாழ்ந்தனர்
என்பதனை கலித்தொகை பதிவு செய்திருக்கிறது. அதனை அடியொற்றி புறப்பாடல்கள் பிற அகப்பாடல்கள் அனைத்தும் பாலை நிலத்தில் வாழ்ந்த மாந்தரது வாழ்க்கை முறைகளை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றன. இதனை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் விளக்கிய நிலங்கள் நான்கு மட்டும்தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இந்த கலித்தொகை பரிபாடல் ஆகியவற்றில் உள்ள உலகியல் வழக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அந்த கலித்தொகையில் பாலை என்ற ஒரு நிலம் உருவாகும் பொழுது அந்நிலத்தில் வாழும் மாந்தர் வழிப்பறி செய்துதான் வாழ வேண்டியிருக்கிறது என்பதனை பதிவு செய்திருக்கின்றது. அவர்கள் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்து மாந்தர் என்ற வகையில் தமிழ்கழக செய்யுள்கள் அனைத்திலும் அரவணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆரலை கல்வராக அலைவதும் வழிப்பறி செய்வோராக இருப்பதும் அவர்களுடைய பிழையாக பார்க்கப்படவில்லை. நிலம் பொழுது ஆகியவற்றின் இயல்பு திரிந்துவிட்ட பிறகு அந்த நிலத்தில் வாழும் மாந்தருக்கு வேறு வழியில்லை என்பதனால் அவர்கள் இத்தொழிலில் ஈடுபடுகிறார்கள். நிலம் தன் இயல்புக்கு திரும்புகையில் அவர்களும் தம்முடைய இயல்புக்கு திரும்பி விடுவார்கள் என்ற மறைவான கருத்து நம்முடைய தமிழ்கழக பாடல்களில் உள்ளன. ஆகவேதான் பாலை நிலத்திற்குரிய தெய்வமாக கொற்றவை வணங்கப்படுகிறாள். பாலை நிலத்துக்குரிய தெய்வமாக கொற்றவையை தமிழ்கழக பாடல்கள் பதிவு செய்திருக்கின்றன. கலித்தொகை உள்ளிட்ட அல்லது கலித்தொகை முதலாக கொண்ட தமிழ்கழக பாடல்கள் பாலை நிலத்திற்கு கொற்றவையைத்தான் தெய்வமாக கொண்டுள்ளன. இந்த கொற்றவைதான் குறிஞ்சி நிலத்திற்கும் தெய்வமாக தொல்காப்பியத்தின் புறத்திணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறாள். தொல்காப்பியத்தின் அகத்திணையில் சேயோனை குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தெய்வமாக நேரடியாகவே குறிப்பிட்டு விட்டது. ஆனால் புறத்திணையலில் இதே தொல்காப்பியம் குறிஞ்சி நிலத்தில் கொற்றவை வழிபாடும் உண்டு என்ற செய்தியை பதிவு செய்திருக்கின்றது. இந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய கொற்றவைதான் பாலை என்ற ஒரு இடைநிலை அல்லது இடர் மிகுந்த சூழல் ஏற்படும் பொழுது அந்நிலத்து வாழும் மாந்தருக்கும் தெய்வமாக இருக்கிறாள். ஒரு தாயாக அவள் நிலத்தின் இயல்பு தெரிந்த காரணத்தால் வாழ்க்கை இழந்த மக்களுக்கு அவள் வாழ்வு அளிக்கிறாள். அந்த தாய் குறிஞ்சிக்கும் அரவணைப்பு கொடுக்கிறாள். அந்நிலம் இயல்பில் தெரிந்தால் அங்கு வாழும் மாந்தருக்கு பாலையிலும் அரவணைப்பு கொடுக்கிறாள் என்ற கருத்து கலித்தொகை முதலான தமிழ்கழக பாடல்களில் உள்ளது. இதனால்தான் பாலை என்ற நிலம் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இந்நூல்களை பயில்வோருக்கு இருக்கின்றது. பாலை என்ற ஒரு நிலம் நிலையானதாக இருந்ததில்லை, அது ஒரு இடைக்கால இடர் நிலை என்பதனை இவ்வகையில் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். கொற்றவைதான் பாலை நிலத்திற்குரிய தெய்வம் என்பதனையும் இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அகத்திணை இயலுடைய அடுத்த நிலை என்னவென்றால் தமிழர்களுடைய காம வாழ்க்கை மற்றும் இல்லற வாழ்க்கை எவ்வாறு இருந்தது இருக்க வேண்டும் என்பதனை பற்றிய ஒழுங்குகளை கொண்டது. இது களவியல் மற்றும் கற்பியல் ஆகிய இரு நிலைகளில் விளக்கப்பட்டிருக்கிறது. களவு என்ற சொல் மறைவு எனும் பொருள் கொண்டது. ஒரு ஆணும் பெண்ணும் தம்முடைய காமத்தினை மறைவாக கொண்டிருத்தல் களவு, அதுதான் களவு. அது திருட்டு என்ற பொருள் அல்ல. களவு என்றால் மறைவு என்றுதான் அதற்கு பொருள். இது களவியல். கற்பியல் என்றால் இந்த களவுக்கு அடுத்த நிலை, களவு வெளிப்பட்ட நிலை அல்லது களவு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சமூக நிலைதான் கற்பு. அதனைத்தான் இப்பொழுது நாம் விளக்கப் போகிறோம். களவியலுடைய இறுதியில் வரைதல் என்ற ஒரு கருத்தினை தொல்காப்பியர் பதிவு செய்கிறார். இந்த வரைதல் என்றால் என்ன என்று முதலிலே கூறிவிடுகிறோம். வரை என்றால் எல்லை, மலை ஆகிய பொருட்களை கொண்டது. வரைவு என்றால் ஒரு எல்லையில் அடக்குதல், ஒரு எல்லைக்கு உட்படுத்துதல் என்று பொருள்.
களவியல் ஒரு வரைதலுக்கு வருகிறது என்பதுதான் தொல்காப்பியர் கூறவரும் கருத்து. இதனை அவருடைய செய்யுள் வழியாகவே விளக்குவோம். வெளிப்பட வரைதல், படாமை வரைதல் என்று ஆயிரண்டு என்ப வரைதலாரே. அதாவது இந்த வரைதல் இரண்டு வகைகளாக உள்ளன. ஒன்று வெளிப்பட வரைதல், இன்னொன்று வெளிப்படாமை வரைதல் என்கிறார். அந்த வெளிப்பட வரைதல் என்றால் ஒரு தலைவனும் தலைவியும் நாங்கள் இருவரும் களவு ஒழுக்கத்தில் இருக்கிறோம் என்பதனை வெளிப்படுத்தி விடுதல், இது ஒரு வரைவு. அதாவது இவர்கள் இருவரும் இப்பொழுது வெளிப்படையாக அறிவித்து தமக்கு ஒரு ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டார்கள். இந்த பெண் இன்னொரு ஆணோடு இருக்கிறாள் என்பது அவளை சுற்றி உள்ள வரைவு. இந்த ஆண் இந்த பெண்ணோடு இருக்கிறாள் என்பதனை அறிவிப்பது அவனை சுற்றி உள்ள வரைவு. இந்த இருவருக்கும் ஒரு வரைவு ஏற்பட்டு விட்டது. இதுதான் வெளிப்பட வரைதல். வெளிப்படாமை என்று இன்னொரு வரைவு இருக்கிறது, படாமை வரைதல் என்கிறார். அது இவர்கள் சொல்லவே மாட்டார்கள், இது படாமை வரைதல். இந்த இரண்டு பேரும் சொல்லவே இல்லை, இதை வெளிப்படுத்துவதே இல்லை. ஆனால் அவர்களுக்குள் ஒரு வரை இருக்கிறது. இந்த இரண்டு நிலைகள் உள்ளன. இது களவியலுடைய இரண்டு வகைகள், ஒன்று வெளிப்படுத்துதல், இன்னொன்று வெளிப்படுத்தாமை. இந்த இரண்டும் வரைதல்கள். வரைதல் ஆறு என்றால் வழி என்று பொருள். நம்ம ஏற்கனவே செம்மை கொள்கைகளை கேட்டுக்கொண்டே இருப்போருக்கு ஆறு என்றால் வழி என்ற விளக்கம் புரியும். இப்படி இரண்டு வகைகளில் வரைவு இருக்கிறது. இதில் ஆண் அல்லது தலைவன் அந்த பெண்ணை விட்டு பிரிவதற்கு என்ன விதி இருக்கிறது என்பதனை பதிவு செய்கிறார். ஏனென்றால் மூன்று காரணங்களுக்காக பிரிந்து செல்லும் வழக்கம் அக்காலத்தில் இருந்தது. ஒன்று ஓதல், இன்னொன்று பொருளுக்காக பிரிதல், மூன்றாவது போருக்காக பிரிதல். இந்த மூன்று வகையான பிரிவுகள், பிரிந்து செல்லுதல், பிரிந்து செல்லும் நிலைகள் இருந்தன. ஓதலுக்கு செல்லுதல் என்றால் கல்வி கற்பதற்காக செல்லுதல். இதை பற்றியெல்லாம் ஒருவர் கல்வி கற்பதற்காக மூன்று ஆண்டுகளுக்கு மட்டும்தான் பிரிய வேண்டும், பிரிந்து செல்ல வேண்டும் என்றெல்லாமே தொல்காப்பியத்தில் இலக்கணம் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவுக்கும் கால எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயல்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் படிக்கும் பொழுது எளிதில் புரிந்து கொள்ளலாம். மூன்று வகையில் பிரிய வேண்டும், பிரிவது இயல்பு என்பது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள கருத்து இந்த அகத்தினை இயலில். அவ்வாறு ஆண்கள் பிரிந்து செல்லும் பொழுது யார் செல்ல வேண்டும், யார் செல்லக்கூடாது என்று இந்த இலக்கணம் பதிவு செய்கிறது. வெளிப்படைதானே கற்பினோடு ஒப்பினும் ஞாங்கற் கிளந்த மூன்று பொருளாக வரையாது பிரிதல் கிழவோர்க்கில்லை. வெளிப்படைதானே, இந்த வெளிப்படை வரைவு இருக்கிறது அல்லவா, வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டவர்கள், அவர்கள் கற்பினோடு ஒப்பினும். கற்பினோடு ஒப்பினும் என்றால் கற்பு மனம் என்று, களவு கற்பு என்று இரண்டு இருக்கிறது. அதில் இந்த வெளிப்படுதல் என்பது கற்புக்கு ஒப்பானது. அதாவது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட மனம், அதுதான் கற்பு மனம். களவு மனம் என்றால் வெளிப்படையாக அறிவிக்கப்படாத மனம். இப்படி வெளிப்படையாக அறிவித்தவர்கள் பிரிந்து சென்று மூன்று காரணங்களுக்காகவும் பிரிந்து சென்று விடலாம், அதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் வரையாது பிரிதல் கிழவோருக்கு இல்லை. இந்த வரையறையே இல்லாமல் எவ்விதமான ஒரு எல்லையும் வகுத்து கொள்ளாமல் களவு உறவில் இருக்கும் ஒரு ஆண், அவ்வாறு ஒரு எல்லையை வரையறுப்பதற்கு முன்பு அந்த பெண்ணை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது, எந்த காரணத்திற்காகவும் பிரிந்து செல்லக்கூடாது என்பது கருத்து. ஏற்கனவே வெளிப்படையாக வரைந்த ஒருவர் அந்த பெண்ணை விட்டு பிரிந்து செல்லுகையில் அந்த பெண்ணுக்கு சமூகம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. ஏனென்றால் அது அறிவிக்கப்பட்டது. அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு வெளிப்படையான சமூக பொறுப்பு அமைந்து விடுகிறது, அது இயல்பாகவே அமைந்து விடுகிறது. இன்னொரு புறம் ஒரு பெண்ணும் ஆணும் களவு உறவில் இருக்கிறார்கள், அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அவ்வாறு வெளிப்படுத்தாமல் வரையாமல்
இருக்கும் போது இந்த ஆண் மூன்று காரணங்களில் எதற்காக பிரிந்து சென்றாலும் அந்த பெண்ணுக்கு எவ்விதமான காப்பும் இல்லை. அவர்கள் சமூகத்திற்கு தங்களுடைய உறவை அறிவிக்கவே இல்லை. அந்த நிலையில் அவன் பிரிந்து சென்று விட்டால் அந்த கிழவோன் என்றால் நான் ஏற்கனவே கூறியபடி உரிமை கொண்டோன், பிரிந்து சென்று விட்டான் என்றால் அந்த பெண்ணுக்கு காப்பு இல்லை என்பதனால் இந்த விதியினை அக்கால நம்முடைய தமிழர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். வரையாது பிரிதல் கிழவோருக்கு இல்லை என்ற ஒரு விதி சமூக உறவை பாதுகாப்பதற்காக, மிக குறிப்பாக பெண்களுடைய நிலையை பாதுகாப்பதற்காக வரையறுக்கப்பட்டது என்பதனை கலவியலுடைய இறுதி செய்யுள் நமக்கு காட்டி நிற்கிறது. இதற்கு அடுத்ததாகத்தான் கற்பியலை தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார். கற்பு என்ற சொல்லை முதலில் விளக்க வேண்டும். கற்பு என்ற சொல்லுக்கு கல்வி என்றுதான் பொருள். கல்வி என்பதுதான் அதற்கு உரிய பொருளே. கல்வி என்றால் என்ன? ஏற்கனவே இருப்பவற்றையும் புதிதாக வந்து சேர்பவற்றையும் கற்றுக்கொள்ளல், பயிலல், அதுதான் கல்வி. ஏற்கனவே இருப்பவை புதிதாக வந்து சேர்பவை ஆகியவற்றையெல்லாம் இணைத்து புரிந்து கொள்ளுதல் தான் கல்வி. இந்த கற்பு என்ற சொல் மனத்திற்கு ஏன் வழங்கப்பட்டது என்பதனை தொல்காப்பியத்தின் வழி நின்றே நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். இந்த விளக்கங்களை நன்கு உண்ணி கேளுங்கள். கற்பு என்றால் என்ன என்று தொல்காப்பியர் முதல் பாடலிலேயே விளக்குகிறார். கற்பெனப்படுவது கரணமுடு புணர கொளற்குறி மரபிற்கிழவன் கிழக்கியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே. இதுதான் கற்பு. கரணமுடு புணர என்றால் கரணம் என்பது சடங்கு என்ற பொருள் கொண்டது. ஊருக்கு அறிவித்து ஒரு சடங்கின் வழியாக புணர, இரண்டு பேரும் புணர்ச்சி கொள்வதற்கு. ஏற்கனவே மறைவாக புணர்ச்சியில் இருந்தார்கள், இப்பொழுது ஊருக்கு அறிவித்து ஒரு சடங்கின் வழியாக புணர்கிறார்கள். இதுதான் கரணமுடு புணர்தல். கரணமுடு புணர கொளற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே. கொள்ளுவதற்குரிய எடுத்து ஒரு பெண் இன்னொரு ஆண், இந்த இரண்டு பேரும் கற்பு மனம் புரிந்து கொள்கிறார்கள் என்றால் பெண்ணுடைய மரபு ஆணுடைய மரபு இந்த இரண்டும் கொடுப்பதும் கொள்வதும் பொருத்தம் என்ற நிலையில் இருக்க வேண்டும் என்பது கருத்து. பொருந்தா நிலை மரபுகள் உள்ளனவா என்றால் உள்ளன என்பதுதான் அதற்கு கருத்து. யாரும் யாரை வேண்டுமானாலும் களவு மனத்தில் புணரலாம், அதற்கு எத்தடையும் இல்லை என்பதனை களவியல் ஏற்கனவே மிக தெளிவாக விளக்கிவிட்டது. அது களவு. கற்பு என்றால் அவ்வாறு களவாக இருந்த நிலை ஒரு புறம், இன்னொரு புறம் அந்த களவு எதுவும் இல்லை. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் களவு உறவே இல்லை. அவ்வாறு களவு உறவு இல்லாத ஆணும் பெண்ணும் திருமணம் செய்ய வேண்டும், மனம் செய்ய வேண்டும் என்றால் இந்த குடும்பத்தினரும் அந்த பெண்ணின் குடும்பத்தினரும் ஆணின் குடும்பத்தினரும் மரபு வழுவாமல் பொருத்தமாக கொடுத்து கொண்டு மனம் புரிவிக்க வேண்டும் என்பது கருத்து. அதுதான் கொளற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்பது கருத்து. ஆக கற்பு எனப்படுவது கரணமுடு புணர்வதும் கொளற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொளற்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதும் தான் என்று மிக தெளிவாக இந்த முதல் பாடல் விளக்கிவிட்டது. இந்த விளக்கத்தில் இருந்து என்ன கேள்வி எழும் என்றால், இந்த மரபு அந்த மரபு ஆகிய பகுப்புகளின் அடிப்படையில் தான் மனம் நிகழ வேண்டுமா? மரபுகள் மாற்றமடைந்து அல்லது
மரபுகளுக்கு மாறாக ஓர் ஆணும் பெண்ணும் இணையக்கூடாதா என்ற கேள்வி எழும், எழ வேண்டும். இப்படி ஒரு கேள்வி எழும் என்பதனை தொல்காப்பியர் ஆழமாக உணர்ந்திருக்கிறார். அடுத்த பாடலில் அதற்கு விளக்கம் சொல்லிவிடுகிறார். கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே, உணர்ந்து உடன் போகிற காலையான. முதல் பாடலில் கொடுப்போர் கொள்வோர் ஒத்த மரபில் இருத்தல், அப்பொருத்த ஒத்த மரபு என்றால் ஒரு குறிப்பிட்ட பிரிவு என்றெல்லாம் அதற்கு பொருள் இல்லை. அந்த கொடுப்போருக்கு யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுடைய மரபின் மீது விருப்பம் இருக்க வேண்டும். அதுதான் கருத்து. அப்படி ஒரு விருப்பம் கூட தேவையில்லை என்பதனை இரண்டாவது பாடலில் பதிவு செய்கிறார். கொடுப்போரின்றியும் கரணம் உண்டே, கொடுப்போர் என்று யாருமே இல்லை என்று இல்லாமலும் இந்த சடங்கு கரணம், கற்பு என்ற கற்பு மனம் என்ற கரணம் உண்டு. உணர்ந்துடன் போகிற காலை, உணர்ந்து உடன்போக்கு நிகழ்த்தும் பொழுது யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, யாரும் கொள்ள வேண்டியதில்லை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உணர்ந்து உடன்போக்கு என்ற நிலையில் அவர்கள் இணைந்து வாழ விரும்புகையில் அவர்களே அவர்களுடைய கரணத்தை நிகழ்த்தி கொள்ளலாம். அதனை யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, யாரும் கொள்ள வேண்டியதில்லை என்பதனையும் மிக தெளிவாக வலியுறுத்தி விடுகிறார். கற்பு மனம் பெற்றோர் மற்றும் குடும்பம் என்ற அமைப்பு இன்று இருப்பது போல் அன்று இல்லை. ஆகவே சமூகம் என்று கொள்வோம். ஓர் ஆண் ஒரு பெண் ஆகியோருக்கு இடையிலான சமூகங்கள் இணைந்து கொடுத்து கொண்டு நிகழ்த்துவது கற்பு மனம். இப்படி கொடுப்பதற்கும் இல்லை கொள்வதற்கும் இல்லை என்றாலும் ஓர் ஆணும் பெண்ணும் விரும்பினால் உடன்போக்கின் வழியாக அதே கற்பு மனத்தை நிகழ்த்தி கொள்ளலாம் என்பதும் உண்டு என்று தொல்காப்பியர் விளக்கியிருக்கிறார். இதுதான் கற்பு மனத்தின் இரண்டு நிலைகள். மூன்றாவதாக, மேலோர் மூவர்க்கும் புணர்த்த கரணம், கீழோருக்கு ஆகிய காலமும் உண்டு என்கிறார். மேலோர் மூவர்க்கும் புணர்த்த கரணம் என்றால் என்ன? தொல்காப்பியம் நான்கு சமூக பகுப்புகளை பதிவு செய்திருக்கிறது. அப்பகுப்புகளுக்கான விளக்கங்கள் மரபியலில் உள்ளன. அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் ஆகியன நான்கு சமூக பகுப்புகள். இந்நான்கில் முதல் மூன்று மேலோர் மூவர் என்று அழைக்கப்படுகின்ற சமூகங்கள், அந்தனர், அரசர், வணிகர் ஆகிய மூன்றும் மேலோர். கீழோர் என்றால் வேளாளர். மேலோர் என்பது மதிப்புடையவர்கள், உயர்வானவர்கள் என்ற பொருளில் இங்கு பதிவு செய்யப்படவே இல்லை. இது மேல் கீழ் என்ற அடுக்கினை குறிக்கும் சொல். மேல் கீழ் ஆகியன அடுக்கு நிலையை குறிக்கும் சொற்கள். ஆகவே மேலோர் என்போர் உயர்வானவர்கள், கீழோர் என்போர் தாழ்வானவர்கள் என்று இதனை புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி தொல்காப்பியத்தில் மதிப்பீடுகள் வழங்கப்படவில்லை. அடுக்கினை குறிக்கையில் முதல் மூன்று மேலோர் என்றும் நான்காவது கீழோர் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தில் உள்ள மதிப்பீட்டு சொல் என்றால் உயர்ந்தோர் என்பதுதான். தொல்காப்பியத்தில் பல இடங்களில் உயர்ந்தோர் என்ற சொல் இருக்கிறது. கற்றோர், அறத்தில் நிற்போர் ஆகியோரைத்தான் உயர்ந்தோர் என்று குறிக்கும் வழக்கம் தொல்காப்பியத்தில் இருக்கிறது. ஆகவே அவ்வாறான கருத்துக்களை விலக்கிவிட்டு இந்த செய்யுளை உள்வாங்குங்கள். மேலோர் மூவருக்கும் புணர்த்த கரணம், கீழோருக்கு ஆகிய காலமும் உண்டே என்கிறார். இந்த அந்தனர், அரசர், வணிகர் ஆகிய மூன்று பிரிவினரும் புணர்த்த கரணம் ஆகிய இந்த கற்பு மனம், வேளாளருக்கு ஆகிய காலமும் உண்டே என்பது கருத்து. இதனை ஏன் இப்படி பிரித்து சொல்கிறார்
என்ற கேள்வி எழுகிறதல்லவா? அந்த கேள்வி எழும் என்பதனை உணர்ந்து அடுத்த பாடலில் அதற்கு விளக்கம் கூறிவிடுகிறார். அந்த விளக்கம்தான் மேலோர் கீழோர் என்பது மதிப்பீட்டு சொற்கள் அல்ல என்பதனை தெளிவுபடுத்தும் விளக்கம். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தினர் கரணம் என்பதுதான் அந்த விளக்கம். கற்புமணம் என்ற ஒன்று ஏன் தேவைப்பட்டது என்பதனை தொல்காப்பியர் கூறுகிறார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் தான் இந்த கற்புமணம் என்ற ஒரு ஏற்பாடு தேவைப்பட்டது என்று கூறுகிறார். ஐயர் யாத்தனர் என்றால் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் என்று பொருள். ஐ என்பது தலை, தலைமையை குறிக்கும் சொல். ஐயன் என்பது தலைவன், ஐயை என்றால் தலைவி. அதுதான் தலை, தலைவர், தலைவி ஆகியோரை குறிப்பது ஐயர் என்ற சொல். இந்த ஐயர் என்ற சொல் உயர்ந்தோர் என்ற சொல்லுக்கு நிகரானது. தலைவர், தலைவி என்ற சொல்லுக்கு தலைவர், தலைவி, உயர்ந்தோர், ஐயர் ஆகியனவெல்லாம் ஏறத்தாழ ஒரு பொருளில் வழங்கப்படுவது. அவற்றில் ஐயர் என்ற சொல் தலைவரை குறிக்கும் சொல். ஐயை, ஐய, ஐ ஆகிய சொற்களால் பல பெண்களும் அரசர்களும் தமிழ்கழக பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஐயராகிய சமூக தலைவர்கள் கரணம் என்ற சடங்கினை யாத்தார்கள், கட்டமைத்தார்கள். ஏனென்றால் சமூகத்தில் பொய்யும் வழுவும் தோன்றிவிட்டன என்கிறார் தொல்காப்பியர். இதற்கு விளக்கம் என்னவென்றால், களவு உறவில் இருக்கையில் ஆணும் பெண்ணும் புணர்கிறார்கள், உறவாடுகிறார்கள். ஏதோ ஒரு நிலையில் இருவருக்கு இடையில் மாறுபாடுகள் ஏற்பட்டுவிடுகின்றன. ஒருவர் ஒருவரை கைவிடுதல், வெளியே போய் கூறுதல், தமக்குள் போய் கூறிக்கொள்ளுதல், அப்பொய்களின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் விட்டு விடுதல் ஆகியனவெல்லாம் நிகழ்கின்றன. இதுதான் பொய் வழு ஆகியவை. உறவுகளில், மனித உறவுகளில் சிக்கல் ஏற்பட்டுவிட்டது. களவாகவே எல்லாம் நிகழ்ந்து கொண்டு பொய்யும் வழுவும் இல்லாத காலம் பன்னெடுங்காலம் மனித சமூகத்தில் இருந்தது. யாவுமே களவுதான், வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்ற தேவையில்லை என்ற நிலையில் இருந்ததுதான் தமிழர்களுடைய வாழ்வின் முதல் காம பகுதி. காம பகுதியின் முதல் நிலை அதுதான், அது களவுதான் முதல் காம பகுதி. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு அந்த களவு உறவில் பொய்யும் வழுவும் தோன்றிவிட்டன. இதனால் சிக்கல்கள் ஏற்பட்டன. இதனை தணிப்பதற்காக கரணம் என்ற சடங்கு ஏற்பாட்டை ஐயர் ஆகிய சமூக தலைவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். இதுதான் கற்புமணம் என்ற ஏற்பாடு உருவாகிய அடிப்படை. இப்பொழுது பாருங்கள், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம். இந்த பாடல், இந்த விளக்கத்தை வைத்துக் கொண்டு இதற்கு முந்தைய செய்யுளை பாருங்கள். மேலோர் மூவர்க்கும் புணர்த்த கரணம் கீழோருக்கு ஆகிய காலமும் உண்டே. அந்தனர், அரசர், வணிகர் ஆகிய மூன்று பிரிவினருக்கும் கரணம் ஏற்பட்டுவிட்டது. வேளாளருக்கு பிற்காலத்தில் தான் ஏற்பட்டது. அந்த மூன்று பேருக்கும் கரணமாகிய கற்புமணம் ஏற்பட்டு ஏதோ சில கால இடைவெளிக்கு பிறகுதான் வேளாளருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று முந்தைய பாடல் கூறுகிறது. இதற்கு என்ன பொருள்? நேரடியான பொருள் தான். முதல் மூன்று வகையினரில் பொய்யும் வழுவும் மிகுந்து விட்டன. எங்கு பொய்யும் வழுவும் மிகுந்தனவோ அங்குதானே கரணம் ஏற்பட்டது என்பது விளக்கம். மேலோர் மூவருக்கும் முதலிலேயே கற்புமணம் வந்துவிட்டது என்றால் மேலோர் மூவரும் இப்படி பொய்யும் வழுவும் மிகுந்த நிலையில் இருந்தார்கள். இந்த கீழோராகிய வேளாளர்களுக்கு பொய்யும் வழுவும் உடனடியாக ஏற்படவில்லை. ஆகவே அவர்களுக்கு கற்புமணம் நிகழ்வதில் கால இடைவெளி ஏற்பட்டது என்பதுதான் கருத்து. இது சமூகத்தில் இப்படித்தான் நிகழ்ந்தது என்பதனை
நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி பகுத்து கூறுகிறார். ஒட்டுமொத்தமாக கற்பனைப்படுவது கரணமோடு புணர்வது என்று கூறிவிட்டு நிறுத்திவிடலாம். சமூகத்தில் என்ன நிகழ்ந்தது, யாரிடம் எப்பிரிவினரிடமெல்லாம் பொய்யும் வலுவும் முதலில் தோன்றின என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும், எதிர்கால தலைமுறையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதினார் என்று நான் கருதுகிறேன். ஆகவேதான் அவ்வளவு தெளிவாக கூறுகிறார், மேலோர் மூவர்க்கும் புணர்த்த கரணம் கீழோர்க்காகிய காலமும் உண்டே, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்று கூறுகிறார். கலவியல் கற்பியல் ஆகிய இரண்டும் தமிழர்களுடைய அக ஒழுக்கங்கள்தான். கலவியலில் பொய்யும் வலுவும் இருந்தால் கற்பியலுக்கு வந்துவிடுங்கள் என்பது கருத்து. இது அந்தனர் முதலாக வணிகர் வரையிலான மூவரிடமும் விரைவில் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் வேளாளராகிய மாந்தரிடம் கால இடைவெளிக்கு பிறகுதான் ஏற்பட்டது என்பது கருத்து. இந்த கருத்தினை நாம் தமிழ் கழகத்தின் அகப்பாடல்களில் இருந்து நன்கு விளங்கிக் கொள்ளலாம். அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை போன்ற பாடல்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் இப்பொழுது நீங்கள் படித்து பாருங்கள். களவு காதலில் ஈடுபட்டவர்கள் மிக மிக பெரும்பான்மையினராக, நிலத்தோடு இயைந்த வாழ்க்கையில் இருந்தவர்கள்தான் என்பதனை அப்பாடல்களே உணர்த்தும். அரசர்கள் களவு காதலில் ஈடுபட்ட குறிப்புகள் மிக குறைவு. அந்தனர் அவ்வாறு ஈடுபட்ட குறிப்புகள் நாம் அறிந்த வரையில் இல்லை. வணிகர் அவ்வாறு ஈடுபட்ட குறிப்புகள் நாம் அறிந்தவரை இல்லை. யாவரெல்லாம் களவில் ஈடுபட்டார்கள் என்றால், வேட்டுவர், ஆயர், மீன் பிடிக்கும் தொழில் செய்யும் அந்த உழவர் ஆகியோர் தான் இந்த களவியலில் ஈடுபட்டார்கள். இந்த நிலம் பொழுது ஆகியவற்றின் இயல்பில் வாழ்ந்த மனிதர்கள் களவியலில் சிறப்பாகவே இருந்தார்கள். இந்த நிலம் பொழுது ஆகியவற்றின் இயல்பில் இருந்தெல்லாம் விடுபட்டு அந்தன தொழில், வணிகத் தொழில், அரசு தொழில் ஆகிய நிலைகளுக்கு சென்றோர் இவ்வாறான இயல்பான உணர்ச்சிகளில் இருந்தெல்லாம் விலகி ஏதோ ஒரு வகையில் பொய்யும் வலுவும் மிகுந்து களவியலிலிருந்தே விலகிவிட்டார்கள் என்பதனை தமிழ்க் கழகத்தில் உள்ள அகப்பாடல்களிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். இயற்றப்பட்ட மிக பெரும்பான்மையான அகப்பாடல்கள் நிலத்தோடு பின்னி கிடந்த மனிதர்களை பற்றியவைதானே அன்றி, அறிவில் உயர்ந்தோர், அரசராக இருந்தோர், வணிகம் செய்து வாழ்ந்தோரை பற்றி அல்ல என்பதனை நாம் நேரடியாகவே புரிந்து கொள்ளலாம். அதிகமான அவை போன்ற ஒரு சில அரசநிலை களவு நிலைகள் உண்டு. அவை கூட களவு என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டவை அல்ல. அவையெல்லாம் புறப்பாடல்களாயின் ஆதலால் ஒரு வெளிப்படையான களவு என்று அறிவிக்கப்படாமை உள்ளது. ஏனென்றால் புறத்திணையலில் அவற்றை அறிவிக்க கூடாது. ஆனால் நாம் ஒருவாறு புரிந்து கொள்ளலாம், அதியமான் இவ்வாறு ஒரு களவு உறவில் இருந்தார் என்பதனை புரிந்து கொள்ளலாம். பல்வேறு அரசர்களுக்கும் களவு உறவு இருந்திருக்கும். ஆனால் களவியல் என்ற ஒழுங்குடன் இருந்ததா என்று பார்த்தால் அப்படி இருக்கவில்லை என்றுதான் தமிழ்கழக பாடல்களிலிருந்து நாம் அறிகிறோம். ஆகவேதான் இவ்வாறானவர்கள் இந்த உரிப்பொருள் என்ற மூன்றாவது பொருளின் உணர்ச்சி நிலைகளுக்கெல்லாம் ஆட்படாதவர்கள், அந்த இயல்பு உணர்ச்சிகளில் நிலைக்காதவர்கள் கரணம் என்ற கற்பு மனத்திற்கு சென்று விட்டார்கள். இவர்களில் வேளாளர்கள், வேளாண் மாந்தர் கடைசியாக சென்றார்கள் என்பதுதான் தொல்காப்பியர் வழங்கும் குறிப்பு. ஏனென்றால் வேளாண் மாந்தர்கள் நிலத்தோடு பிணைந்து கிடப்பவர்கள், அவர்கள் நிலம் பொழுது ஆகியவற்றின் இயல்போடு இருப்பவர்கள், அவர்கள் இறுதியாக சென்றார்கள் இதற்கு என்பதனை, இந்த கற்பு மனத்திற்கு இறுதியாக சென்றார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்கின்றோம். உரிப்பொருள் வகைமையை அடுக்கும் பொழுது கூட, உரிப்பொருள் உணர்ச்சிகளை அடுக்கும் பொழுது கூட, ஊடல் என்ற மருத நிலத்திற்குரிய உணர்ச்சியை ஐந்தாவது உரிப்பொருளாகத்தான் தொல்காப்பியர் அடுக்கியிருப்பார். அந்த மருத நிலத்திற்குரிய உணர்ச்சி ஊடல் என்பது ஒரு கற்பு மனத்தில் நிகழ்வது.
களவில் ஊடல் பதிவு செய்யப்படவில்லை. அதாவது ஊடல் என்பதே கற்பு மனத்தில் உள்ள தலைவனுக்கும் தலைவிக்குமான ஒரு உணர்ச்சி தான். தமிழ்கழக பாடல்களின் வழியாக நாம் கூறுகிறோம், ஊடல் அனைவருக்கும் உண்டு. கழக பாடல்களில் உள்ள உரிப்பொருள் அடிப்படையில் கூறுகிறோம், கற்பு மனம் புரிந்த பிறகு தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்படுவது ஊடல் என்ற வகையில்தான் நாம் அறிந்தவரை பாடல்கள் உள்ளன, அல்லது பெரும்பகுதியான பாடல்கள் உள்ளன எனலாம். அது மருதநிலத்திற்குரியது. ஆகவே அது கடைநிலையில் வைக்கப்பட்டதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்று நாம் கருதலாம். இவ்வகையில் கற்பு மனம் என்பதனை நாம் விளங்கி கொண்டோம். இந்த கற்பு மனம் சமூகத்தில் பொய்யும் வலுவும் தோன்றியதனால் அமைக்கப்பட்ட ஒரு சடங்குதான் என்பதனை புரிந்து கொண்டோம். இப்படியெல்லாம் இருந்தாலும் களவுதான் சிறந்தது என்றோ கற்புதான் சிறந்தது என்றோ தொல்காப்பியம் எங்கும் மேல் கீழ் என்ற மதிப்பீடுகளின் அடிப்படையில் கூறவில்லை. இரண்டும் சமூகத்தில் உள்ள உறவு நிலைகள் என்ற அடிப்படையில் அதனை தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார். இதுதான் தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தில் உள்ள அகத்தினை இயலின் சாரமான கருத்து. இந்த அளவோடு இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த பாடத்தின் இறுதியில் வேறு இரண்டு செய்யுள்களை மட்டும் குறிப்பிட்டு விடலாம் என்று விரும்புகின்றேன். அகத்திணையலுடைய ஏறத்தாழ இறுதி பகுதியில் அகத்திணையலில் கற்பு மனத்தை எல்லாம் குறிப்பிட்டு கற்பு மனத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை எல்லாம் விளக்கிவிட்டு ஒரு செய்யுளை தொல்காப்பியர் பதிவு செய்கிறார். அது அக்கால சமூகத்தினருக்கு மட்டுமல்ல எக்காலத்திலும் வாழும் மாந்தருக்கான ஒரு அறிவுரை. காமஞ்சான்ற கடைக்கோட்காலை ஏமஞ்சான்ற மக்களோடு ஒன்றி அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் பிறந்ததன் பயனே என்கிறார். இந்த பிறவி பயன் என்ன தெரியுமா என்று அவர் கூறுகிறார். காமஞ்சான்ற கடைக்கோட்காலை, காமத்தை சார்ந்த வாழ்க்கையில் இருந்தீர்கள். இந்த காமம் சார்ந்த வாழ்க்கையின் கடைக்கோடு இறுதியில் ஏமஞ்சான்ற மக்களோடு துவன்றி, ஏமம் என்ற சொல் பாதுகாப்பு இன்பம் ஆகியவற்றையெல்லாம் குறிக்கும். பாதுகாப்பான இன்பமான மக்கள் சூழ கிழவனும் கிழத்தியும் தங்களுடைய கடைசி காலத்தில், காமமெல்லாம் தனிந்த கடைசி காலத்தில் வாழ வேண்டும். அப்படி மக்கள் சுற்றத்தோடு வாழ வேண்டும். அது அறம்புரி சுற்றமாக இருக்க வேண்டும். அறம் புரியும் சுற்றம், உங்களுடைய சுற்றமே அறம் புரிவதாக இருக்க வேண்டும். அவ்வாறான மக்களோடு வாழ்ந்து சிறந்தது பயிற்றல், எவையெல்லாம் சிறப்பானவையோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் பிறவி பயன் என்கிறார். களவில் இருந்தீர்கள், கற்பில் இருந்தீர்கள், ஊடல் கொண்டீர்கள், பிரிந்தீர்கள், எல்லா உணர்ச்சிகளையும் வாழ்க்கையில் பார்த்தீர்கள். இப்பொழுது காமம் தணிந்து விட்டது. வாழ்க்கையின் காமம் சார்ந்த பகுதியின் கடைசி எல்லைக்கு, கடைக்கோட்டிற்கு வந்துவிட்டீர்கள். உங்களை சுற்றி உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு இன்பம் அளிக்கும் வகையில் ஒரு சுற்றம் இருக்கிறது, இருக்க வேண்டும். அந்த சுற்றம் அறம்புரியும் சுற்றமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள். இதுதான் நீங்கள் பிறந்ததன் பயன் என்று கூறுகிறார். இதே போல இன்னொரு கருத்து மரபியலில் தொல்காப்பியரால் வலியுறுத்தப்படுகிறது. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இது திணை ஐம்பால் இயல் நெறி வளாமை திரியில் திரிவில் சொல்லோடு தழால் வேண்டும். இது ஓர் அறிவுரை. நிலம் தீ நீர் வழி விசும்பு ஆகிய ஐந்து பூதங்களும் கலந்த மயக்கம்தான் இந்த உலகம். இது ஒரு மயக்கம் என்கிறார். ஐம்பூதங்களின் மயக்கம்தான் உலகம்.
ஆகவே இதில் ஏன் இந்த ஐம்பூத மயக்கம்தான் உலகம் என்று ஏன் கூறுகிறார்? நீ உனக்கு ஒரு அடையாளம், உனக்கு ஒரு பெயர், உனக்கு என்று சில உணர்ச்சிகள் இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறாய். அவ்வாறு நீ கருதுவதற்கு தேவையான ஒழுக்கங்களை எல்லாம் நாங்கள் சமூகத்தில் கற்றுக் கொடுக்கிறோம். எல்லா உணர்ச்சிகளிலும் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு செய்யுள்களை பாடுகிறோம், சமூக ஒழுங்குகளையும் வழக்குகளையும் அமைத்துக் கொடுக்கிறோம். அவற்றையெல்லாம் நீங்கள் நன்கு பட்டறிவில் கொண்டு அவற்றையெல்லாம் துய்த்து வாழ்ந்து அவற்றில் நிறைவு காண வேண்டும். அவ்வாறு நிறைவு காணும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், நீ நான் அது இது என்பவையெல்லாம் மயக்கங்கள், அவையெல்லாம் உண்மையல்ல. இவையெல்லாம் எவற்றின் மயக்கங்கள் தெரியுமா? ஐந்து பூதங்களின் மயக்கங்கள். இந்த ஐந்து பூதங்களின் மயக்கம்தான் உலகம். ஆதலால் இரு திணை ஐம்பால், இரு திணை என்பது உயர் திணை, அகத்திணை, புறத்திணை ஆகிய இரு திணைகள், அகத்திணை புறத்திணை ஆகிய இரண்டு திணைகள், அவற்றுக்கு உள்ளே ஐம்பால் என்றால் அந்த உரிப்பொருள், புணர்ச்சி, இருத்தல், பிரிதல், ஊடல், இரங்கல் ஆகிய ஐந்து உரிப்பொருட்களும் ஐம்பால். இந்த இரண்டு அகம் புறம் ஆகிய இரண்டு திணைகளில் ஐந்து உரிப்பொருள் உணர்ச்சிகளை கொண்டு இயல் நெறி வழாமல், இயல்பான நெறிமுறை எதுவோ அதிலிருந்து வழுவாமல், திரிவு இல்லாத, திரிவில் சொல் என்றால் திரிவு இல்லாத, மாறுபாடு திரிந்து போகாத சொற்கள், திரிக்காத சொற்கள், அதாவது உண்மையை பேசு என்பது நேரடியான பொருள். உள்ளதை சொல், உண்மையை சொல், திரித்து சொல்லாதே, திரிக்கப்படும் சொற்களை கேட்காதே, நம்பாதே, ஏற்காதே, உண்மையை பேசு, திரிவில்லாமல் சொல், திரிவில்லாதவற்றை கேள் என்பதுதான் திரிவில் சொல்லோடு. தழால் வேணா தழுவல் வேண்டும். உலகமே ஐம்பூதங்களின் மயக்கம்தான். ஆனால் உங்களுக்கு அகத்திணை புறத்திணை என்று இரு திணை வாழ்க்கை முறைகள் உள்ளன. அவற்றில் ஐவகை உணர்ச்சி நிலைகள் உள்ளன. இவற்றையெல்லாம் நன்கு உள்வாங்கி வாழுங்கள். இயல் நெறியிலிருந்து விலகிவிடாது, இயல்பான நெறியிலிருந்து விலகிவிடாதீர்கள். உண்மையை எப்பொழுதும் சொல்லுங்கள், உண்மையை கேளுங்கள், திரி சொற்களை கேட்காதீர்கள், சொல்லாதீர்கள். இப்படி தழுவி, இந்த ஒழுக்கங்களை எல்லாம் தழுவி நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை மரபியலில் பதிவு செய்திருக்கிறார். அது களவில் காதலித்தல், உணர்தல் ஆகியவற்றில் தொல்காப்பியர் பதிவு செய்த படிநிலைகள் எல்லாம் வியக்கத்தக்கவை. ஆணும் பெண்ணும் தனித்திருக்கையில் ஆண் முதலில் எப்படி தொடுவான், பெண் எப்படி நாணுவாள், எந்த உறுப்பில் தொடுவான் என்ற கருத்துக்கள் எல்லாம் அகத்திணையலில் பதிவு செய்யப்பட்டன. மிக மிக நுட்பமான உணர்ச்சி குறிப்புகள் எல்லாம் தொல்காப்பியத்தில் உள்ளன. அவ்வளவையும் பதிவு செய்துவிட்டு அவர் அகத்திணையலின் இறுதி ஏறத்தாழ இறுதி பகுதியில் ஆறாவது பகுதியில் கூறுகிறார், காமத்தின் கடை நிலைக்கு வந்த பிறகு நீ அறம் புரியும் சுற்றத்தோடு வாழ்ந்து அந்த சுற்றத்தினருக்கு சிறந்தவைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார். காமம் தீர்ந்த பிறகு உனக்கு அறம் புரியும், அந்த அறம் உன்னுடைய சுற்றத்தில் தழைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர்களுக்கு கிழவனும் கிழத்தியும், கிழவன் என்றால் முதியவர் என்றல்ல, நாம் ஏற்கனவே கூறிய கருத்து தான். தலைவன் தலைவி என்பது போல கிழவன் கிழத்தி என்பது ஒரு சொல் வழக்கு. நீங்கள் இரண்டு பேரும் உங்கள் சுற்றத்தினருக்கு கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு வாழ வேண்டும் என்று கூறுகிறார். மரபியலில் இவற்றையெல்லாம் விட ஆழமாக செறிவாக, இது எல்லாமே மயக்கம்தான், ஐம்பூத மயக்கம்தான் இந்த உலகமே. ஆகவே அகம்புறமாகிய திணைகளில் இருங்கள், ஐவகையான உரிப்பொருள் உணர்ச்சிகளில் இருங்கள்,
உண்மையை மட்டும் பேசுங்கள், உண்மையாக வாழுங்கள். இயல்பான நெறியிலிருந்து வழுவாமல் வாழ்ந்துவிட்டு நிறைவடையுங்கள் என்று அறிவுறுத்தி சமூகத்திற்கு எக்காலம் நிலைவரக்கூடிய ஒரு விளக்கத்தினை வழிகாட்டலை தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார். இந்த அளவில் தொல்காப்பியத்தில் உள்ள மெய்யியல் கூறுகளில் தமிழ் மாந்தரது அகவாழ்க்கை குறித்த கருத்துக்களை நாம் விளக்கி நிறைவு செய்கிறோம். நாளைய இறுதி பாடத்தில் தொல்காப்பியத்தில் உள்ள மரபியல் கூறுகளை விளக்க விரும்புகிறோம். இன்றைய பாடம் இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி. செம்மை வெளியீட்டக நூல்கள் செம்மைவனம் .org என்ற இணையதளத்தில் கிடைக்கும்.